இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். நஜிப்பின் இதர வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுமா? முன்னாள் பிரதமர் டத்துசுரி நஜிப் துன் ரசாக் மீதான இதர ஊழல் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படும் சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை என வழக்கறிஞர் அனிஃப் கத்ரி அப்துல்லா கூறினார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் வழக்கில் நஜிப்பிற்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அரச மன்னிப்பு வாரியம் அதனை 6 ஆண்டுகளாக குறைத்துள்ளது. இந்த விவகாரத்தில் நாட்டின் சட்டத்துறை தலைவர் அகமது தெருடின் முகமது சாலி முக்கிய பங்கினை வகிக்கிறார். மன்னிப்பு வாரியத்தில் அவரும் உறுப்பினர் ஆவார். மன்னிப்பு கோரி நஜிப் சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் ஏஜியின் நிலைப்பாடு என்ன என்பதை அவர் இதுவரையில் விளக்கமளிக்கவில்லை. அம்னோ தலைவர் ஜகித் அமிடி மீதான 47 ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர் விடுதலை செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டதே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதோடு அவ்வழக்கின் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் சட்டத்துறை அலுவலகம் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை மீட்டுக்கொண்டது. எனவே முக்கிய தலைவர்களை உட்படுத்திய வழக்குகளில் எந்த முடிவுமே சாத்தியமானது என்பதை மறுப்பதற்கில்லை என்றும் அனிஃப் கத்ரி அப்துல்லா கூறினார். தற்காலிகமாக கடப்பிதழை பெறும் முகிடினின் விண்ணப்பத்திற்கு எதிர்ப்பு. வெளிநாட்டிற்கு செல்வதற்காக தமது அனைத்துலக கடப்பிதழை தற்காலிகமாக பெற முன்னாள் பிரதமர் தான்சிரி முகிடின் யாசின் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்துள்ளார். ஆனால் சட்டத்துறை தரப்பில் இருந்து முகிடினின் விண்ணப்பத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 15 தாய்லாந்து பேங்காக்கில் உணவகம் ஒன்றை திறந்து வைக்கவும் அங்குள்ள மலேசிய வர்த்தகர்களை சந்திக்க செல்வதாகவும் முகிடினின் விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகிடின் மீதான 200 மில்லியன் சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டினை விசாரிக்க செஷன்ஸ் நீதிமன்றம் பிப்ரவரி 15 தான் நிர்ணயித்திருந்தது என அரசு தரப்பின் துணை வழக்கறிஞர் ஜண்டிர் லீம் வாக்கியோ கூறினார். இந்த விசாரணையானது இரு தரப்புக்குமே முக்கியமானதாகும். அதனை உணராமல் முகிடின் விமான டிக்கெட் முதற்கொண்டு வாங்கியிருப்பது தவறான செயலாகும். எனவே அவரின் விண்ணப்பத்திற்கு சட்டத்துறை தரப்பு எதிர்ப்பு தெரிவிப்பதாக நீதிமன்றத்திடம் கடிதம் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு முகிடின் மீது இதர வழக்குகள் உள்ளதால் அவர் தப்பிச் செல்வதற்கான சாத்தியம் இருப்பதால் கடப்பிதழை வழங்க வேண்டாம் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாவ் கவரில் பணம், போலீஸ் அதிகாரி மீது விசாரணை. தலைநகர் தப்பா போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வரும் அதிகாரி ஒருவரிடமிருந்து அம்பாவ் கவர்களும் அதனுள் இருந்த பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புக்கிட் அமான் சட்டவிதி மற்றும் கட்டொழுங்கு பிரிவின் அதிகாரிகள் நேற்று தப்பா போலீஸ் நிலையத்தில் திடீர் சோதனையை மேற்கொண்டனர். அப்போது சம்பந்தப்பட்ட அதிகாரியின் மேசையில் பணம் அடங்கிய அம்பாவ் கவர்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அப்பிரிவின் இயக்குனர் டத்துசுரி அசரி அகமது கூறினார். அந்த அம்பாவ் கவர்களை வைத்திருந்த அதிகாரிக்கு எதிராக விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். செப்பாங் நகைக்கடையில் கொள்ளை, காணொளி வைரல். செப்பாங் கோத்தா வாரிசானில் அமைந்துள்ள ஒரு பேருங்காடியின் கீழ்த்தளத்தில் செயல்பட்டு வந்த நகைக்கடையில் நேற்று கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தலைக்கவசம் அணிந்திருந்த 3 ஆடவர்கள் கடைக்குள் புகுந்து தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்துச் செல்லும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இக்கொள்ளைச் சம்பவம் நேற்று 8:15 நிகழ்ந்ததாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் வான் கமருல் அசரான் வான் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். 91 பேர் பிடிபட்டனர், 38 பேருக்கு வலைவீச்சு. தாப்பா பீடூரில் அமைந்துள்ள குடிநுழைவுத்துறையின் தடுப்பு முகாமில் இருந்து தப்பியோடிய 131 பேரில் 91 பேர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தப்பி ஓடியவர்களில் 2 சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள 38 பேரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் முகமது யூஸ்ரி அசன் பசரி தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் பீடூர் கத்தா தோப்பிலும் அவ்வட்டாரத்தை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் பதுங்கியிருந்தனர். தப்பியவர்களை கைது செய்யும் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் நல்ல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கி வருகின்றனர். எனவே தேடும் பணிகளை இன்னும் தீவிரப்படுத்தினால் எஞ்சியுள்ள 38 பேரும் பிடிபடுவர் என்றும் முகமது யூஸ்ரி கூறினார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.